தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இ பாஸ். ஸோ கவர்மெண்ட்டில் இப்போ புதிய நடைமுறைக்கு இந்த கொரோனா செக்ஷனில் லாஸ்ட் இயர் மட்டும் இந்த இயரில் இ பாஸ் நடைமுறை இருக்குது. ஸோ இந்த இ பாஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான செக்ஷன் அவங்க அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொழிலுக்கு போகணும், இப்போ தொழில்துறை ஒரு சின்ன சின்ன கம்பெனி வச்சு நடத்தணுன்னா அவங்க எப்படி இ பாஸ் எடுக்கிறது? ஸோ ஒரு இப்போ ஒரு 10 பேர் இல்லை ஒரு 3 பேர் வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு 5 பேர் வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அவங்க எப்படி இ பாஸ் எடுக்குது அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய இ பாஸ் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தம் 68 லட்சம் பேர் வந்து இ பாஸை இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸோடைய வெப்சைட் வந்து காலையிலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகிங்காக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நியூஸில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கீழே இருக்கிற கேப்சியா கோடு போட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும், அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை வச்சு அது உள்ளே லாகின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கேப்சியா உள்ளே போட்ட உடனேயே ஓடிபி உள்ளே லாகின் ஆகிடும் உங்கள் மொபைலில். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் எத்தனை பதிவு பண்ணியிருக்கீங்க, இதுவரை நீங்கள் எத்தனை இ பாஸ் எடுத்திருக்கீங்க எல்லாமே அதில் காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுவும் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் தனி நம்பராக எடுத்திருக்கீங்களா இல்லை தொழிலுக்காக எடுத்திருக்கீங்களான்றது எல்லாமே காட்டும். ஸோ இந்த இ பாஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் நடத்துகிறவங்களுக்காக இந்த இ பாஸ் செக்ஷன் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ பாடுறோம். ஸோ எப்படி தொழில் நிறுவனங்கள் நிறையா இப்போ ஒரு சின்ன சின்ன தொழில் இப்போ லோக்கலில் ஒரு பெயிண்ட்டு ஸோ அந்த மாதிரி தொழில் கடை வச்சுருக்கேன் அவங்க நடத்துகிறோம் அப்படி கடையில் வேட் பவர் வரணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி பண்ணணுன்றதுக்காக நம்ம பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு எல்லாமே டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக ரிஜிஸ்டர் அந்த சர்வர் பிரச்சனைனால தப்பாக ரிஜிஸ்டர் ஆச்சு, அதனால் அது பாதியிலே பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அதனால் நான் போய் டிலீட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே 4வதாக பாருங்கள், தொழில் நிறுவனங்கள். ஸோ தனிநபர் மற்றும் குழு சாலை வழியாக பயன்படலாம், தனிநபர் மற்றும் குழு விமான வழி, தனிநபர் மற்றும் குழு ரயில் வழியாக நாட்டிற்குள் தமிழ்நாட்டிலையும் பயன்படலாம், வெளிநாட்டுக்கும் பயன்படலாம், அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பயணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் நீங்கள் தொழில் ரீதியாக தொழில் நிறுவனம் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி ஏதாச்சும் தீப்பெட்டி ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அந்த மாதிரினா உங்கள் நிறுவனத்தில் 5 பேர்னால் அந்த தொழில் நிறுவனத்தை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நோட் த அப்ளிகேஷன் ஃபார் த ரிகனேஷன் இவி டிஸ்னேட்டு ஆஃபீஸர் ஒன்லி இண்டிவிஜுவல் எம்ப்ளாயிஸ் ஆர் நாட் அலோடி. இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனத்துடைய ஆஃபீஸர் அவங்க தான் அப்ளை பண்ணணும். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறவருடைய ஃபார்மேட் இவ்வளோ தான். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அடுத்து அது முடிச்சிங்கன்னா ஸ்டேஜ் 2, அதுக்கு அடுத்து முடிச்சிங்கன்னா ஸ்டேஜ் 3. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரயில் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விண்ணப்பங்கள் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 2 செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து தொழில் நிறுவனங்கள்தை பார்க்கலாம். இந்த தொழில் நிறுவனங்கள்தை பார்த்திங்கன்னா எப்படி பாஸ் வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்காங்க, அவங்க எப்படி போய் பாஸ் வாங்கணுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியோடைய தொழில் வகை என்ன, லார்ஜ் இண்டஸ்ட்ரியா சின்ன குறு தொழிலாக அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இதில் உங்களுடைய இண்டஸ்ட்ரி வருதுன்றதை உள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன கேட்டகரின்றதோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியுடைய பெயர் ஓகேங்களா நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியுடைய வகை அதெல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கம்பெனியுடைய பேர், கம்பெனி இருக்கிற இடம் ஓகேங்களா, நான் பாருங்கள் ஏர்டெல்னு கொடுக்குறேன். ஸோ கம்பெனி இருக்கிற நிறுவனத்தின் முகவரி, ஃபுல்லாக முகவரி கோயம்புத்தூர்னு கொடுங்க. ஸோ சென்னைனா சென்னை கொடுங்க. நீங்கள் எந்த ஊரோ அந்த சின்ன டிஸ்ட்ரிக்னா சின்ன டிஸ்ட்ரிக்கே கொடுங்க. ஸோ கம்பெனியுடைய மாநிலம் அதுவே எடுத்துக்கும். ஸோ ஆர்கனைசேஷன் மாவட்டம், ஸோ அது நீங்கள் கம்பெனி எந்த மாவட்டத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க, கோயம்புத்தூர். ஸோ அந்த ஒன்றியத்து ஊராட்சி ஒன்றியத்தை அந்த கோயம்புத்தூரில் எந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வரும் அப்படின்றதையும் நாங்கள் பொள்ளாச்சி நார்த்தில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மாவட்டம் ஏதோ நீங்கள் எந்த ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்க்குறோம் பின்கோடு என்ட்ரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒன்றியத்துக்கு உண்டான பின்கோடு என்ட்ரி போட்டுக்கோங்க. ஸோ என்ட்ரி போட்டுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து கேட்குறது உங்களுடைய கம்பெனியுடைய பேன் கார்டு. ஸோ அந்த பேன் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க, பேனுடைய நம்பரு அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனுடைய ஃபோட்டோ காப்பி கேட்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் உள்ளே டவுன்லோட் பண்ணி இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோவை வச்சுக்கணும். ஸோ இது எப்படின்னா சிம்பிளாக வேறு ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி இல்லை உங்களுடைய டுயல் வாட்ஸ்அப் வச்சுருந்தா அதுலேருந்து இதுக்கு அனுப்பி நீங்கள் அதை எடுத்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 MB குள்ளார ஃபைல் வந்துடும். ஸோ அதை
பேன் கார்டுடைய நம்பர் இது பேர். ஸோ யார் இது வந்து இது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றவங்களுடைய பேர் வந்து நீங்கள் என்ட்ரி போடணும். ஸோ அப்புறம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கரா, அவங்க எம்ப்ளாயா, ஸோ அவங்க தான் ஓனரா, என்ன கேட்டகிரின்றது நீங்கள் எம்ப்ளாய் அந்த இதை போடணும், ஓகேங்களா? ஸோ அது என்னன்றதை போடுங்க. ரிப்பேர், ஸோ ரிப்பேரிங் மேனு, ரிப்பேரர், அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன், மெஷின் ரிப்பேரர். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட நாள் எண்ணிலேருந்து ஸ்டோ மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, அது உங்களுடைய மெயில் ஐடி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையாள சான்றிதழ், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்கோ அது கார்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கார்டு நம்பர் போட்டுட்டு கார்டுடைய ஃபைல் எடுத்து உள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு MB-க்குள்ளார ஃபைல் வந்துடும். ஸோ ஆதார் கார்டு நம்பர் போட்டு ஆதார் கார்டு சூஸ் பண்ணி உள்ளே அமிச்சிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை அழுத்துனீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேஜ் 1 எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஸோ எம்ப்ளாய் எத்தனை பாஸ் ஊழியர்களுக்கு தேவை, உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விபாஸ் தான். ஸோ இத்தனை பேர்னால் இத்தனை பேர், 3 பேருக்கு நான் இபாஸ் எடுக்கிறேன். ஸோ அவங்களாம் எது மூலிமா வர போகிறாங்க, ஸோ அவங்களெல்லாம் வேன் மூலிமா வராங்களா, கார், டாக்ஸி, ஸோ இனோவா அந்த மாதிரி, ஸோ பஸ் மூலிமா வராங்கன்னா நான் பஸ் மூலிமா வராங்கன்னு நான் போடுறேன். ஸோ அதனுடைய பஸ்ஸுடைய எண், ஸோ கம்பெனியில் ஒரு பஸ் வச்சுருக்கேங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸோ அந்த பஸ்ஸுடைய வெஹிக்கிளோடைய நம்பர் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், இதுதான் ஃபைனல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் மட்டும் கொடுத்தீங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஃபார்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஐடி, யூ கேன் டவுன்லோட் த காப்பி. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய இது பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வரும், ஓடிபி எடுத்து என்ட்ரி போட்டிங்கன்னா உங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலுக்கும் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மெசேஜ் வந்துடும். இவ்வளோதான் நீங்கள் இதில் பண்ண வேண்டியதே இவ்வளோதான், வெரி 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 சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இபாஸை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது, நிறைய குளறுபடிகள் இருக்குன்றது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. ஸோ சிம்பிளாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஆவணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் மிஸ்டேக் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 MB-க்குள்ளார உங்களால் உட்கார வைக்க முடியாதுன்றதுனால தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனத்தோட போட்டு இப்போ இருக்கிற இபாஸோடைய வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இபாஸ் வந்துருச்சு, இப்போ இபாஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை அந்த மேன் பவர் கிட்ட ஒட்டிக்கலாம், ஸோ அந்த எம்ப்ளாய் கிட்ட கொடுத்துடலாம், யாருக்கு வேணாலும் இந்த இபாஸ், 3 பேர்னா அந்த 3 பேரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நாம் இதை பண்ணியிருக்கோம் இபாஸு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் மூலிமா இபாஸ் ஏர்டெல்லில் போகிறாங்க, MSME இன்ட்ரா ஸ்டேட்டில் போகிறாங்க, ஸ்டேட்டுக்குள்ளார கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, 7/6/2021, 7 நாள் வரைக்கும் அவங்க வேலிட்டி வந்து கொடுக்குறாங்க, 14. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே, வழிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோடைய இது PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கே மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நன்றி நண்பர்களே, நன்றி, தேங்க்யூ.